ஹல்வி போஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகளுக்குள்ள ஒரே துறையை சார்ந்தவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறது வழக்கம் தாங்க. அதுலேயும் இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, இங்க விவாகரத்து, திருமணம் இது எல்லாமே ரொம்பவே சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கும். பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க சாதாரணமாக இரண்டு மூன்று திருமணங்களை செஞ்சுப்பாங்க, ரொம்பவே எளிதாக அதை விவாகரத்தும் செஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு நிலை தான் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க இளம் நடிகர் நடிகைகள் முதற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் பல திருமணங்களை செஞ்சு விவாகரத்தும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பொது வாழ்க்கையில் இந்த திருமணமாகட்டும் விவாகரத்தாகட்டும் இது ரெண்டுமே ரொம்ப பெரிய விஷயங்களாக பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, சமீப காலத்துக்கு முன்னால் தான் பிரபலமான நடிகை ஒருவருடைய கணவர் திடீர்னு உயிரிழந்து போனார். அந்த நடிகைக்கு திருமணமாகி 8 மாதத்தில் அந்த கணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமானது தமிழகத்தில் ரொம்ப பெரிய பாதிப்புகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்திச்சு. இப்போது அது சம்மந்தப்பட்ட ஒரு சில உண்மைகள் வெளியாகியிருக்கு. அந்த கணவருடைய மரணத்துக்கு முக்கியமான காரணம் அந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களும் வெளியாகியிருக்கு. இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நடிகை தான் இப்போ பிக்பாஸில் கலந்துருக்காங்க. இந்த பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவானது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. தினம் தினம் 9:30 மணி ஆயிட்டாலே போதும், எல்லோருமே இன்றைக்கி போய் விஜய் டிவி முன்னாடி ஆஜராகிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த பிக்பாஸ் ஷோவானது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு ரீச் ஆகிருக்கு. அந்த பிக்பாஸ் ஷோவில் தான் இப்போ இந்த பிரபலமான நடிகை கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் போய் அவங்க ஒரு சில தகவல்களை பேசியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய பரபரப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அந்த பிரபலமான நடிகை யார், அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்பாஸோட சீசன் 5 ஆனது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் தொடங்கப்பட்டுச்சு. கமலஹாசன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டிருக்காரு. 18 போட்டியாளர்களை இப்போ வரைக்குமே அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களாகவே இருந்துட்டு வராங்க. போன சீசன் மக்கள் மத்தியில் களைகட்டாமல் போனதுனால இந்த சீசனில் ரொம்பவே கவனமாக போட்டியாளர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு துறையிலிருந்தும் போட்டியாளர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு சில நடிகர் நடிகைகள் மட்டும்தான் மக்களுக்கு பரிச்சயமானவங்களாக இருக்காங்க. அதில் ஒரு பிரபலமான நடிகை தான் சின்னத்திரை நடிகை பவானி ரெட்டி அவர்கள். ஏற்கனவே அவர் தமிழில் ஒரு சில திரைப்படங்களை நடித்து ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார். இனி அவனே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஆபாச காட்சிகளில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு பிரபலம் அடைஞ்சார். இவர் சின்னத்திரையில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவரோட இணைந்து நடித்த பிரதீப் அப்படிங்கிற ஒரு சின்னத்திரை நடிகரை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் திருமணமாகி 8 மாதங்களில் திடீர்னு அவருடைய கணவரும் பிரபல நடிகருமான பிரதீப் அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கான முழு காரணமும் இந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ வரைக்குமே இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் மர்மமாகத்தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த நடிகைக்கு வேறு ஒரு நபர் கூட தொடர்பு இருந்ததாகவும், அந்த நபர் கூட திருமணத்துக்கு பின்பும் கூட அவங்க தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடிக்கடி அவரோட இணைந்து வெளியே போகிறது, ஷூட்டிங் அப்படிங்கிற பேரில் வெளியில் இடத்துக்கள் போகிறது, அவரோட தங்குறது, அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பரிசு பொருட்களையும் அடிக்கடி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதனால் சந்தேகப்பட்ட அந்த கணவர் பிரதீப் அவர்கள் தான் திடீர்னு சண்டை ஏற்பட்டு அது மூலமாக நடந்த மன உளைச்சல்னால் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலைமையில் இந்த நடிகை இப்போ பிக்பாஸில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிக்பாஸ் ஷோவில் இவங்க கணவருடைய மரணத்தை வச்சு இவங்க சிம்பதி கிரியேட் பண்ணி அது மூலமாக மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்களை பேசுகிறதா ரசிகர்களும் சரி நெட்டிசன்களும் சரி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இவங்களுடைய கருத்துக்களை பரப்பிட்டு வராங்க. ஸோ விவோஸ், இப்போ மட்டுமே இந்த நடிகை மறுபடியும் அந்த நபர் கூட தான் பழக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்மந்தப்பட்ட உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.